ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தான் டியூ கேன் வரைய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஐபரோட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் நல்லா சின்ன லைட்டாக இவ்வளோ போதும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ போய்ட்டு அது உள்ளே இன்னொரு ஐபோர் மாதிரி அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ஷேப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஐப்ரோஸ் வந்து வந்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீக் வரணும்ல, அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி மறுக்கா வரணும். ரொம்ப கீழே போகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வீக் கொடுத்துக்கலாம். வீக் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ எங்கேருந்து வாங்கிக்கலாம், நல்லா அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கு அட்டாச் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா வீட் இருந்து ஒரு கர் இங்கிருந்து வந்து வீக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்க வரும்போது அதே பார்த்தீங்கன்னா பாடி பேக்லாம் இப்போ இங்கே தான் ஆரம்பிச்சு ஆனா இது வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு லைனு மேலேருந்து வர மாதிரி இன்னொரு லைன் அதே மாதிரி. அதுக்கப்புறம் கீழே அப்படியே அழகாக அட்டாச் பண்ணிப்பேன். எனது பாடி லைன் வரணும்ல. அதுக்காக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் பாடி போட்டில் இங்கேருந்து ஒரு கர்வ் வர மாதிரி வந்துக்கிட்டு அட்டாச் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அட்டாது கீழே இருக்கும், நல்லா அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு லைன் வர மாதிரி ரொம்ப கீழே கரெக்டாக இது இருக்கும். இது இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ இப்போ வந்து விங்ஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு இங்கேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கீழேருந்து அது விங்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் தெரியுதா. நெக்ஸ்ட் விங்ஸ் உள்ள ஒரு கர்வ்ஸ் என்ன போட்டுக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு லைன் உள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு கடைசி வரைக்கும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டியூக்கன் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். லீஃப்லாம் இருக்கிற மாதிரி இங்கேருந்து ஆரம்பிச்சு அதோட கிளை மாதிரி அந்த கிளை அந்த கிளையில் பார்த்தீங்கன்னா இப்போ லீவ்ஸ்லாம் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு எங்கெல்லாம் கிளை கொடுத்துக்கணும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிளை கொடுத்துக்கலாம். ஆ, மெல்சாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வரைக்கும் ரெண்டாக வர மாதிரி. நெக்ஸ்ட் கிளை பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இங்கே ஒரு கிளை வேறு கொடுக்கலாம். ஒரு கிளை, அதுக்கப்புறம் இன்னொரு கிளை. இந்த கிளைலாம் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் லீவ் கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப கேப் ஆகும் உங்களுக்கு. உங்களுக்கு ரொம்ப நிறைய ஃபேஸ் தான் இங்கே கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லீவ் எப்படி போகணும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லீவ் தான் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த மாதிரி, அதுக்கப்புறம் கீழே வேலை கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மெத்த மாதிரி இது வரைக்கும் கிட்ட லீஃப் கொடுத்துக்கலாம். எவ்வளோ லைன் இருக்கணும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லாமே முடிச்சு உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் நான் கலர் கூட அடித்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லீஃப்லாம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கலர் அடிக்க காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கலர் அடிக்க போகிறோம். கலர் கலர் தேவையான க்ரையான்ஸ் வந்து ஆரஞ்சு தேவை, அதுக்கப்புறம் ரெட் தேவை, அதுக்கப்புறம் எல்லோ தேவை, அதுக்கப்புறம் பிளாக்கு, அதுக்கப்புறம் ப்ளூ தேவை ஃப்ரெண்ட்ஸ். ரெட் பார்த்தீங்கன்னா பீக்குக்கு, எல்லோ பீக்குக்கு தான். ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அடிச்சுன்னா இதோ அடிச்சிடும். ஆனால் அந்த விங்ஸில் மட்டும் லைட்டாக நீங்கள் ஒயிட் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூ வந்து ஐபாலுக்கு இங்கே இங்கே இருக்கல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே அடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடிக்க வந்து நான் ஸ்பீட் போர்டில் பண்ணிடுவேன். டிராயிங் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், கலர் கூட அடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.